பண்டு விண்ணோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்று பாடிய பழனி வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளுடைய திருவுருளை போற்றி வணங்கி மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தரின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். முருகப்பெருமான்கிட்ட இறக்கிறதுக்கு நேரம் வருகிற பொழுது என்னை நீ காக்க வர வேண்டும் என்று அருணகிரிநாதர் புலம்புகிறார். எப்படி இருக்க வேண்டும் இறப்பு அப்படின்னு சில பேருக்கு ஒரு கற்பனை இருக்கும். இறந்துட்டா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், யாரும் ஆக ஓகன்னு கத்தக்கூடாது, அழக்கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். கூகா என என்கிளை கூடி எழப்போகா வகைப்பை பொருள் பேசியவா நாகாசல வேலவனாளு கவி தியாகா சுரலோக சிகாமணி. எப்படிப்பட்ட ஒரு சந்தனையத்தோடு இருக்கிற பாடல் இந்த பாடல். கூகா எனையன்களை கூடி எழப்போகா வகை அப்படின்னா என்னென்னா, என் கிளைனா என்னுடைய சுற்றுத்தார்னு அர்த்தம். கூகா என என்களை கூடி எழ அது அச்சோ இப்படி போயிட்டாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான சூழல் வந்து போயிடுச்சு அப்படின்னு என்னுடைய சுற்றுத்தாரை வந்து கதறி அழுகிற விதமாக என்னுடைய இறப்பு அமையக்கூடாது. ஆக நல்லா வாழ்ந்தார், நீண்ட நாட்கள் வாழ்ந்தார், மங்களகரமாக வாழ்ந்தார், கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க சில வீட்டில், அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லுகிற மாதிரி என்னுடைய உறவினர்களால் வருத்தப்பட்டு அவர்கள் கத்தி அழக்கூடாத அளவுக்கு என்னுடைய இறப்பு இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். கூகா எனையன்களை கூடி எழப்போகா வகை, அந்த மாதிரி நடந்துடக்கூடாது முருகா, அய்யச்சோ இப்படி ஆகிடுச்சு, இந்த வயசில் இப்படி ஆகிடுச்சுன்னு என்னுடைய சுற்றத்தார் இப்படி வருத்தப்பட்டு அழக்கூடாத அளவிற்கு என்னை ஆக்கு முருகா. மெய்ப்பொருள் பேசியவா நாகா சலவேல நாலு கவி தியாகோச தியாகா சுரலோக சிகாமணி. அப்படி இப்போ யமதூதர்கள் வந்து அழைத்து போகிற பொழுது என்னை மரியாதையாக அழைத்து போகிற மாதிரி என்னுடைய சுற்றத்தார் என்னை அன்பாகவும், இவர் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருந்திருக்கிறதே, இவர்கள் நல்லபடியாக போக வேண்டும் என்று என்னுடைய மக்கள் எல்லாம் என்னை வாழ்த்த வேண்டும், அந்த மாதிரியான ஒரு இறப்பை நீ தர வேண்டும் என்று அருணகிரிநாத பெருமகனார் குறிப்பிடுகிறார். உறவினர் அழப்போக போகா வகை உபதேசம் பெற்றது அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் வருகிறது. இந்த இடத்துல திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான், திருச்செங்கோடு என்கிற ஊரில் இருக்கிற முருகப்பெருமான் நான்கு கவிஞர்களுக்கு பரிசளித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான்கு பாவலர்களுக்கு அவர் பரிசளித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் தியாகாசுர ரோக சிகாமணியே என்று குறிப்பிடுகிறார். முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெயர்களில் பல நாமங்களில் இந்த பேரும் ஒன்று. தண்டாயுத பாணின்னு பேர் முருகப்பெருமானுக்கு, செந்திலாண்டவர்னு பேர், சிகாமணின்னு பேர். முருகனுக்கு இருக்கிற நாமங்களை பார்த்தோம்னா அது ஒரு பட்டியல் போகும், ஒரு 108 பட்டியல் இருக்கும். அதில் குகன்னு பேர், முருகன்னு பேர், கந்தன் என்று பெயர். அப்படி தியாகாசுர லோக சிகாமணியே என்று அவரை குறிப்பிடுகிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமகனார். அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி, நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, அதனால் அவரை நல்லபடியாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் என்னங்க இப்படி இந்த வயசில் இப்படி ஆகி வச்சு, எனக்கே வருத்தமாக இருக்குதுன்னு அந்த வீட்டில் இருக்கிற சுற்றத்தார்கள்லாம் வருத்தப்படுவாங்களாம். ஆனால் ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவங்களுக்கு அவங்கள அனுப்பி வைக்கிற பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பரவாயில்லை, அவர் இவ்வளவு நாள் சிறப்பாக வாழ்ந்தாருன்ற மாதிரியான பேச்சு வழக்கோடு அவரை அனுப்பி வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழலாக இருக்கணும் அது அப்படின்னு ஆசைப்படுறார். கூகா என எண்களை கூடி எழப்போகா வகை செய்தல் பெருமாளே என்று அவர் குறிப்பிட்டு கேட்டுக்கொள்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை. நம்முடைய வாரியார் சாமிகளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, வாழ்கிற பொழுதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, இறக்கிற பொழுதும் சரி, அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாருங்கிறத நாலு பேருக்கு சொல்லுகிற விதமாக வாழ்ந்தார். ஆகாசத்தில் விமானத்தில் பறக்கிற பொழுது சுவாமிகளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு இணைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொல்லுகிற பொழுதே நமக்கு என்ன ஏற்படுதுன்னா, முருகப்பெருமான்
மேலே பறக்கிற பொழுதே வாரியார் சுவாமிகளுடைய ஆன்மாவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சி அவரை பார்த்து வியக்கிற அளவிற்கான ஒரு இறப்பாக அவருடைய இறப்பு இருந்திருக்கு. அது ஒரு பெரிய கொடுப்பினை தான். ஏன்னா வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானையே பேசி 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 வாழ்ந்தவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். அவருடைய இறப்பு போற்றப்படுகிற இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு இறப்பைத்தான் வேண்டுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர். இறந்தபொழுது இப்படி இந்த சின்ன வயசுலேயே இப்படி போயிட்டாங்களே, வாழ்க்கையே முழுமையாக வாழாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நிறை குறையாக இருக்கிற வாழ்க்கையை கொடுத்து விடாதே முருகா, நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எல்லாரையும் வாழ வை அப்படின்னு கேட்கிற விதமாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், கூகா எனையன்களை கூடி எழப்போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல வேலவனாளுக வித்யாகாசுரலோக சிகாமணியே என்கிற இந்த பாடலை நாம் சிந்தித்து வாழ்வில் உய்ய வேண்டும். ஆரிடந்தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க குற்குடம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே நன்றிகளை கூறி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.